யார் இந்த நெல்லைக்கண்ணன்? இவர் இலக்கிய உலகில் சாதித்தது என்ன? இவள் அரசியலின் ஈடுபாடுதான் என்ன? சற்று மீள்பார்வை செய்வோம். 1945 ஜனவரி 27 திருநெல்வேலியில் சுப்பையா பிள்ளை முத்து லக்ஷ்மி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். இவருடன் பிறந்த 7 பேர் மற்றவர்களை விட மிகவும் குறைவான பள்ளி படிப்பை மட்டும் முடித்த இவரே மற்ற உடன் பிரபலுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து இவரின் சகோதரர் என்று சொல்லும்படியாக வாழ்ந்தார். ஏனெனில் இவர் பள்ளி படிப்பை மட்டும் முடித்திருந்தார். மற்றவர்கள் உயர் படிப்பில் பொறியியலாளராகவும் மருத்துவராகவும் பணிபுரிந்திருக்கிறார்கள். பள்ளி படிப்பை நிறுத்தினாரை தவிர திருவள்ளுவர், கம்பர், ஔவையார், பாரதி போன்ற தமிழ் கூறும் நல்லுலக ஆளுமைகளின் அறநூல்களை முழுவதுமாக கரைத்து குடித்தவர். இதனால்தான் இவர் பெயருக்கு பின் தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் என்று சேர்ந்து கொண்டது. பட்டிமன்றங்களை சிந்திக்க தூண்டும் மன்றங்களாகவும் இலக்கிய மன்றங்களை சாமானியர்கள் எளிதில் புரியும் வகையிலும் மாற்றியமைத்தார். சங்க நூல்களில் உள்ள அறக்கருத்துக்களை நடைமுறை வாழ்விலோடு பொருத்தி பேசுவதில் மிகவும் வல்லமை வாய்ந்தவர். ஒரு கண்ணில் காமராசவும் மற்றொரு கண்ணில் கண்ணதாசனையும் போற்றி இறுதி மூச்சு வரை இவர்களின் புகழை போற்றி வாழ்ந்தவர். பேச்சிற்கும் எழுத்திற்கும் செயலுக்கும் இடைவெளியில்லாமல் மிக நெருக்கமாக வாய்மையோடு வாழ்ந்தவர். இதனால்தான் இவர் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 3 நின்று தோற்று போனார். ஏன் இவர் முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியையும் எதிர்த்து சேப்பாக்கம் தொகுதியில் நின்று தோற்றவர் என்ற சிறப்பும் உண்டு இவருக்கு. அறநூல்களின் கருத்துக்களை மட்டுமல்ல அறநூல்களில் உள்ள கருத்துக்களை மட்டுமல்ல அறநூல்களில் கூறப்பட்ட செய்யுளையும் அடிபிறலாமல் ஒவ்வொரு வரியை மட்டுமல்ல ஒவ்வொரு வார்த்தையையும் நினைவில் வைத்திருப்பவர். இவரின் மூளை ஒரு சூப்பர் பிரைன் கம்ப்யூட்டர் என்று சொல்லலாம். வாழ்நாள் இறுதி வரையிலும் நினைவில் வைத்திருந்து வாழ்ந்தவர். 2009 விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு என்ற தமிழக இளம் பேச்சாளர்களை உருவாக்கிய குழுவில் முதன்மை வகித்தவர். அப்பொழுது உருவாக்கிய பலர் இன்று தமிழக ஊடகங்களில் முதன்மை ஊடகவியலாளராக செயலாற்றி வருகிறார்கள். ஏன் News 7 சேனலில் பணிபுரியும் விஜயன் முதன்மையாக தேர்வு செய்யப்பட்டு இப்பொழுது சிறப்பாக பணியாற்றி வருகிறார். விருது என்பது கொடுக்கப்படுவது அல்ல, அது வாங்கப்படுவது என்று பொது மேடைகள் அப்பட்டமாக பேசியவர். இதனால்தான் இவருக்கு ஒரு கலைமாமணி விருது கூட பரிந்துரைக்கப்படவில்லை. அண்மையில்தான் இளங்கோவடிகள் விருதினை தமிழக முதல்வர் MK Stalin வழங்கி சிறப்பித்தார். தந்தையை தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்தாலும் தமையனை நீண்டகாலம் வாழ்க என்று வாழ்த்தி ஆனந்த கண்ணீர் விட்டது அனைவரையும் நெகிழச் செய்தது. ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு அவனுடைய எச்சங்களே விட்டு செல்லும். 2019 இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பற்றியும் தவறாக பேசியதால் இவர் 2020 ஜனவரி 1 கைது செய்யப்பட்டு பின்பு விடுதலை செய்யப்பட்டார். கார் தகவல என்பது அவரவர் தம் எச்சத்தால் காணப்படும் என்று வள்ளுவனின் வாக்கினை உறுதி செய்யும் வகையில் வாழ்ந்த உனது வாழ்க்கை தத்துவம் இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். என்றும் உன் நினைவலைகளில் வாழும். உன்னை வணங்கி மகிழ்கின்றோம்.